சங்கீதம் 27:5 இப்படியே சொல்கிறது. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்னை என்கின்ற இந்த பதமானது 3 பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. என்னை என்று இங்கு தாவீது தன்னை பற்றி தான் சொல்கிறார். அதாவது தன்னுடைய வாழ்க்கையிலே தீங்கு நாட்கள் வருகிறது. இப்படி தீங்கு நாட்கள் வரும்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை மறைத்து வைக்கிறார், ஒளித்து வைக்கிறார். மறைப்பதும் ஒளிப்பதும் எதற்காக வென்றால் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் உயர்வை கொடுப்பதற்காக என்று அதிக நிச்சயத்தோடு எழுதுகிறார். பிரியமானவர்களே, தீங்கு நாட்கள் என்ன, பிரச்சனைகள், போராட்டங்கள், கண்ணீர், அவமானம், நிந்தை, எது வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், உங்களை அந்த தீங்கு நாட்களுக்கு மறைத்து வைப்பார், அந்த தீங்கு நாட்களுக்கு ஒளித்து வைப்பார். எதற்காக என்றால் உயர்த்துவதற்காக. யாத்திராகம் 2:3 ஒளித்து வைக்கப்பட்ட ஒரு குழந்தை, அந்த குழந்தை ஒரு நாள் உயர்த்தப்படுகிறது. யார் தெரியுமா? மோசே. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகப்பெரிய தலைவனாய் ஆண்டவர் உயர்த்தினார். உங்களையும் உயர்த்துவார். பயப்படாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.